வெல்கம் டு சரோஜா சமையலறை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, சுவையான மட்டன் குருமா வைக்கிறது எப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்களை நான் எடுத்து வச்சுருக்கேன், பார்க்கலாம். அரை கிலோ மட்டன், 10 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன், கூடவே 2 பச்சை மிளகாய், 3 பெரிய சைஸ் தக்காளி, அதையும் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 10 பல் பூண்டு, 1 பெரிய சைஸ் இஞ்சி, அதையும் தோல் சீவி வச்சுருக்கேன், 1 கொத்து கருவேப்பிலை, 1 கொத்து மல்லி இலை, 1 கப்பு தேங்காய், கூடவே 5 சின்ன வெங்காயம், தேவையான அளவு எண்ணெய், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேங்காவோட அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 பட்டை, 3 கிராம்பு, 1 லவங்கம், 1 பிரிஞ்சி இலை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருட்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 3 பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சோண்டு சோம்பு, இது எல்லாத்தையும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டு இதை பொரிய விடுங்க. ஒரு கரண்டியை போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை எடுத்து ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணனால வெங்காயம் வந்து சீக்கிரமே வதங்கிடும். இது வதங்கிக்கிட்டே இருக்கும் பொழுது 2 பச்சை மிளகாய் எடுத்து அதையும் கீறி இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த 10 பல் பூண்டையும் இஞ்சியையும் நல்ல ஒரு பேஸ்டாக அரைச்சி நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது கூடவே நான் மட்டனை வந்து நல்லா கழுவிட்டு அது கூட கொஞ்சோண்டு உப்பு போட்டு மஞ்சள் பொடியும் போட்டு குக்கரில் மூடி ஒரு 5 விசில் விட்டு அதை நான் இறக்கி பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே நம்ம வந்து இஞ்சி பூண்டையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்குங்க. இதை வந்து சிம்மில் வச்சு வதக்குங்க, இல்லைனா அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இதை வதக்கிக்கிட்டே இருக்கும் பொழுதே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியையும் நம்ம கூட எடுத்து சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்பு நம்ம வைக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 15 நிமிடங்கள் ஆகும். சீக்கிரமே நம்ம இதை வந்து ரெடி பண்ணிடலாம். தக்காளியையும் இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வதக்குறீங்களோ மட்டன் குருமா வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இதுக்கு தேவையான கொஞ்சோண்டு உப்பையும் போட்டு வதக்குங்க. இதை வதக்கும் பொழுது சீக்கிரம் வதங்கிடும் நமக்கு. அது கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் கொஞ்சோண்டு மல்லி இலையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்ல வாசனையாக இருக்கும். இதை வதக்கிக்கிட்டே இருக்கும் பொழுது இது வதங்க உங்களுக்கு லேட் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு சின்ன மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சிங்கன்னா இது நல்லாவே சீக்கிரம் வதங்கிடும். இதை மட்டன் குழம்பு வந்து நம்ம வந்து நல்லா வந்து தேங்காய் நிறைய போடும் பொழுது மட்டன் குருமா வந்து நல்லா இருக்கும். இது வந்து இட்லிக்கு, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாமே சூப்பராக இருக்கும். இது வதங்கிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய், அந்த சின்ன வெங்காயம், நம்ம தேவையான மசாலாவையும் போட்டுட்டு இதையும் நல்லா வந்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி ஒரு பவுலில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வந்துருச்சு. இதையும் நல்லா இப்போ வதக்கி விடுங்க. நல்லா வதக்கிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறீங்களோ நல்ல குருமா சூப்பராக இருக்கும். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த மட்டனையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து சண்டேனாவே ஒரு மட்டன் குழம்பு இல்லை இட்லி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த டேவே வந்து நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே சண்டேனாவே ஒரு மட்டன் குருமா இல்லை குழம்பு அது கூடவே இட்லி வச்சு சாப்பிடும் பொழுது எங்களுக்கு வந்து அந்த டேவே வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டே இருக்கும் பொழுது இது கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் போட்டு வதக்கிக்கோங்க. இதை நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் எல்லா மசாலாவும் ஒன்று சேரும். வதக்கிக்கிட்டே இருங்க. நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டு ஒரு நிமிஷத்துக்கு மூடி வைங்க. அடுப்பை வந்து சிம்மிலே வைங்க. வச்சுட்டு பாருங்கள் சூப்பராக வந்து எண்ணெயெல்லாம் வெளியில் வந்திருக்கு. மறுபடியும் இதை வந்து நல்ல ஒரு கிளறி கிளறி விடுங்க, இல்லைனா அடி பிடிக்கும். அதுக்காக தான் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இதையும் போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுக்கோங்க. எல்லாருமே ஒன்று சேர்கிற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொல்லும் பொழுது நான் கரம் மசாலாவை மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்களுடைய விருப்பம்தான். இதுக்கு தேவையான வந்து உப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு உங்களுக்கு வந்து காரம் உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் கிரேவினா இது அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் சூப்பராக இருக்குது, பார்க்கவே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. அதுக்கப்புறம் இதை ஒரு மூடி போட்டு மூடி வைங்க. ஏன்னா நம்ம மிளகாய்த்தூள் மல்லித்தூள்லாம் போட்டிருக்கனால அதோடய பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். மூடி வச்சுட்டு பாருங்கள் ஓப்பன் பண்ணுனா பாருங்களேன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது, அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. ஆனால் நம்ம வந்து இது மட்டன் குருமா வைக்கிறனால நம்ம கூட வந்து தேங்காவை நம்ம வந்து ஆட் பண்ணணும். நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை எடுத்து கூடவே போட்டு ஒரு கிளறி கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் குருமா ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை வந்து கீழே ஊற்றிடாமல் இதை அதில் போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நல்ல ஒரு கலரு, பார்க்கவே நல்லா இருக்குது. இது கூடவே வந்து ஒரு ரெண்டு இட்லியை வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்பா பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி கெட்டியாக வேணும்னா இப்படியே விட்டுடுங்க, இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஆனால் எனக்கு வந்து இன்றைக்கி நான் வந்து சப்பாத்திக்கு தான் நான் ரெடி பண்ணுறேன், அப்படின்றப்ப எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும். அதனால் எனக்கு தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டிங்கன்னா இந்த பச்சை ஸ்மெல் எல்லாம், தேங்காவோட பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கூடவே ஒரு கொத்து மல்லி இலையும் போட்டு இறக்கி வச்சுருங்க. அவ்வளோதான், மட்டன் குருமா செம சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.